அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனுகோபால் இன்றைய பதிவாக நாம் காண இருக்கின்ற தலைப்பு கடின தான் இருந்தாலும் அதாவது நம்ம வாழ்க்கையில் நிறையா பார்த்துருப்போம் சில பேர் வந்து ஒரு கம்பெனியாகட்டும் ஒரு மில்லாகட்டும் ஒரு டெய்லி கூலி ஆகட்டும் இல்லை ஒரு பெரிய கை போஸ்டிங் ஆகட்டும் எந்த போஸ்டிங்கில் இருந்தாலுமே அந்த நபருடைய உழைப்பு வந்து அசாதாரணமானது ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பார் ரொம்ப டெடிக்கேட்டாக வேலை செய்வார் அவரை மாதிரி ஒரு சின்சியர் பர்சனை பார்க்க முடியாது எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு தன்னுடைய வேலையாகட்டும் எல்லாருக்கும் ஒரு ரெஸ்பான்சிபிளாக இருந்து உழைக்கிறதில் அவருக்கு நிகர் அவரே இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமாக இருந்தாலுமே அவர் அந்த கம்பெனியில் உரிய அங்கீகாரம் இல்லாமல் இருப்பார் அவருக்குண்டான ரெப்புடேஷன் ரெமுனரேஷன்லாம் எல்லாம் சரியாக கிடைக்காது இது எதை சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அவருடைய ஜாதகத்தில் சில குறிப்பிட்ட இணைவு இருந்தால் அவருடைய வாழ்க்கை தரம் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு ரூல் இருக்குது என்ன ரூல் எப்படிங்கிறத இன்றைய பதிவில் நம்ம பார்க்கலாம் பொதுவாக கண்டிப்பு நிர்வாகத்துக்கு பேர் போனது சூரியன் செவ்வாய் அப்படிங்கிறது விவேகத்துக்கு பேர் போனது வீரம் விவேகத்துக்கு பேர் போனது ஒரு வேகத்துக்கு பேர் போனது அப்போது ஆண் ஜாதகமோ அல்லது பெண் ஜாதகமோ எதுவாக இருக்கட்டும் எந்த லக்னமாக இருக்கட்டும் அதை பற்றிலாம் பிரச்சனை இல்லை யாருக்கெல்லாம் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதோ அவர்கள் எங்கு வேலை செய்தாலும் உரிய அங்கீகாரம் கிடைக்காது இது வந்து ஒரு பொதுவான ரூல் தான் இது எல்லாத்துக்கும் எப்படியே பொருந்துன்னு நான் சொல்ல வரல தனிப்பட்ட ஜாதகையை பொறுத்து மாறுபாடு உண்டு ஆனால் அடிப்படை ரூல் என்ன சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு உழைப்பு கேற்ற ஊதியம் கிடைக்காது உரிய அங்கீகாரம் கிடைக்காது வேலை செய்கிற இடத்துல ஒரு உரிய அங்கீகாரம் கிடைக்காமல் இருப்பார் அப்படிங்கிறது தான் அடிப்படை ஒன்வேர்டு ரூல் இந்த ஒன்வேர்டு ரூல் எல்லாத்துக்கும் பொருந்துமானு கேட்டால் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து மாறுபாடுகள் உண்டு அப்போது ஒரு ஒரு விதி வந்து எல்லாருக்கும் அதே மாதிரி பொருந்தாது தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து மாறுபாடு வரும் நம்ம சொல்கிறது வந்து பொதுவான தகவல் தான் தனிப்பட்ட ஜாதக பலன்னு சொல்கிறது இல்லை அதனால் விதி மட்டும் தெரிஞ்சுக்குங்க யாருக்கெல்லாம் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கிறதோ அவர்களுக்கு எந்த கம்பெனியாகட்டும் அல்லது தனியாக வேலை செய்ய ஆகட்டும் வேலை அதிகமாக செய்வார் சம்பளம் கம்மியாக கிடைக்கும் உரிய அங்கீகாரம் இதெல்லாம் கிடைக்காது காரணம் என்ன சூரியன் செவ்வாய் இணைவிருப்பதால் அவர்கள் செய்யும் தொழிலில் மிகப்பெரிய எதிர்பார்த்த அளவு வளர்ச்சியை எட்ட மாட்டார்கள் உரிய அங்கீகாரத்தை பெற மாட்டார்கள் அப்படிங்கிறதான் ஒன் வேர்ட் லைன் ஸோ இதை புரிஞ்சுக்குங்க இது வந்து ஒரு பொது தகவல் தான் தனிப்பட்ட ஜாதத்தை பொறுத்து வேறுபாடுகள் உண்டு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க ஸோ இந்த அமைப்பு இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் நான் கஷ்டப்பட்டு உழைக்கிறேன் எட்டு மணி நேரத்துக்கு மேலே ஒம்பது மணி நேரம் பத்து மணி நேரம் உழைக்கிறேன் இருந்தாலும் எனக்கு ஒன்று ஒரு இன்சென்டிவ் கிடையாது ப்ரொமோஷன் கிடையாது அப்படின்னு புலம்புறவங்க நிறையா பேர் பார்த்திங்கன்னா இந்த அமைப்பில் தான் இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் நன்றி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு தலைப்பில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெயம் வேணுகோபால் நன்றி வணக்கம்